நடிகர் விஜய் நடித்து வெளியான கோட்டு திரைப்படம் திரையரங்குகளில் செண்டாமேளம் முழங்க ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி உற்சாக கொண்டாட்டம். பாலகிருஷ்ணா திரையரங்கில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வண்ண வண்ண கலர் தாள்கள் பறக்கவிட்டு ரசிகர்கள் கொண்டாட்டம். மேலும் ரசிகர்களுக்கு பாப்கார்ன், ரோஸ் மில்க் இலவசமாக தியேட்டர் உரிமையாளர் ராமையா வழங்கினார். நடிகரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான விஜயின் கோட்டு திரைப்படம் இன்று காலை 9:15 தூத்துக்குடியில் உள்ள பேரிசன், பாலகிருஷ்ணா, கேஎஸ்பிஎஸ், கிளியோபெட்ரா உள்ளிட்ட திரையரங்குகளில் திரையிடப்பட்டது. இதனை முன்னிட்டு திரையரங்குகளில் செண்டா மேளம் முழங்க ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி ரசிகர்களுக்கு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் தூத்துக்குடி பாலகிருஷ்ணா திரையரங்கில் திரைப்படத்தை காண வந்த ரசிகர்களுக்கு திரையரங்க உரிமையாளர் ராமையா ரோஸ் மில்க் மற்றும் பாப்கார்ன் ஆகியவை இலவசமாக வழங்கினார். கோட்டு திரைப்படம் வெளியானதை முன்னிட்டு பாலகிருஷ்ணா திரையரங்கில் நடிகர் விஜய் வரும் காட்சிகள் அதிநவீன பல வண்ண விளக்குகளால் அலங்காரிக்கம் செய்யப்பட்டு திரையரங்கம் முழுவதும் பல வண்ணங்களில் ஜொலித்தது. இதனை போன்று நடிகர் விஜய் அறிமுக காட்சியில் பல வண்ண கலர் பேப்பர்கள் பறக்கவிடப்பட்டு ரசிகர்கள் உற்சாகமாக முழக்கமிட்டு படம் வெளியாகி ரசிகர்கள் ஆர்வமுடன் பார்த்து மகிழ்ந்தனர். தூத்துக்குடி பாலகிருஷ்ணா திரையரங்கில் ரசிகர்களுக்கு பாப்கார்ன் மற்றும் ரோஸ் மில்க் இலவசமாக வழங்கி ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் வண்ண வண்ண விளக்குகள் எரியவிட்டு ரசிகர்களை உற்சாக அடைய வைத்த பாலகிருஷ்ணா திரையரங்க உரிமையாளருக்கு விஜய் ரசிகர்கள் நன்றி தெரிவித்தனர். கலைஞர் ரசிகர், நான் தூத்துக்குடி பாலகிருஷ்ணா தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்கிறேன். இங்கே டிக்கெட் எடுத்தவங்களுக்கு பாப்கார்ன், ரோஸ் மில்க்கும் கொடுக்குறாங்க. தலைவர் அரசியலுக்கும் வராரு, இந்த படமும் அரசியல் இருக்கும் வசனம் இருக்குங்கிற ஆர்வத்தில் காலையிலே தியேட்டரில் வந்து நின்னாச்சு. இப்போ நல்லபடியாக எல்லாம் கூட்டம் போயிட்டு மற்ற ஸ்டேட்டில் படம் ரிலீஸ் ஆகிருக்குது, நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் இதை நாங்கள் ரொம்ப ஆர்வமாக கொண்டாடுறோம். ஹாய் ஹாய் கைஸ், நான் உங்கள் தூத்துக்குடி மாவட்டம் விஜய் ரசிகன். இன்றைக்கி மொத மொதல் எஃப்எஸ்ஓ வந்து நம்ம பாலகிருஷ்ணா தியேட்டரில் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். காட்சி நம்ம சிறப்பாக போய்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தலைவர் வேறு அரசியலுக்கு வந்து முதல் முறையாக அந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அரசியல் வசனங்கள் இருக்கலாம், பிரம்மாண்டமாக இருக்கும்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம பாலகிருஷ்ணா டாக்கீஸ்லேருந்து பார்க்க வர்ற அனைத்து ரசிகர்களுக்கும் ரோஸ் மில்க்கும் பாப்கார்னும் இலவசமாக வழங்குறாங்க. நம்ம தலைவர் இன்றைய சூப்பர் ஸ்டார், நாளைய முதல்வர். தளபதி விஜய் அவர்களுடைய கோட் மூவி வந்துட்டு இப்ப ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி வந்துட்டு நமக்கு தளபதியோட செகண்ட் லாஸ்ட் மூவி அப்படிங்கிற மாதிரி தளபதியே சொல்லியிருக்காப்ல. சோ எங்களை மாதிரி ஒரு ஃபேன்ஸுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் மோடு. மத்த எல்லா 3 ஸ்டேட்ஸ்லயுமே இந்த மூவி வந்துட்டு ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் பார்த்தோம்னா ஸ்கை ராக்கெட்டிங்கா இருக்கு. சோ தளபதி பிளஸ் வேர்ட் ஆஃப் மவுத் வந்துட்டு இந்த அளவுக்கு பிட்டா இருந்துச்சுன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் பேங்கர் தான் இது. அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு தலைவர் வந்துட்டு படம் நடிக்க மாட்டோம் அப்படிங்கறதும் சொல்லிட்டாங்க. அதனால நாங்க வந்துட்டு ஃபேமிலியா நாங்க இங்க வந்திருக்கோம். ஃபேமிலியா வந்து இவங்க வந்துட்டு ஒரு குட்டி தளபதி ஃபேன், இவங்க வந்துட்டு ஒரு மீடியமான தளபதி ஃபேன், நம்ம வந்துட்டு ஒரு ஹார்ட் கோர் தளபதி ஃபேன் பிறந்ததுல இருந்து. சோ இந்த மாதிரி எல்லா சேனலுமே இழுக்கிற சக்தி வந்துட்டு தளபதிக்கு மட்டும்தான் உண்டு. 9 தான் தூத்துக்குடி நம்மளுக்கு ஷோ போட்டிருக்காங்க. சோ நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். தேங்க்யூ.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.